ഹലോ മക്കളെ വെൽക്കം ബാക്ക് ടു ഷേറ്റ് ആഫ് ഭവ്യാ എല്ലാരും നല്ലിങ്ങനെ നമ്പറേ அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவ் சண்டே வ்ளாக் தான் அன்றைக்கி எனக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு எம்டெக் எக்ஸாம்ஸ் ஸோ அதுங்க கூட அந்த டேவை ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த பிளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் டேஸாகவே கொஞ்சம் லெஸ் ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கேன் வீடியோஸில் ஏன்னா ஓவர் ஆக்குபைட் ஐட்டம் ஒர்க் வைஸும் சரி ப்ளஸ் என்னோடய எம்டெக் வைஸும் சரி அண்ட் ஹெல்த் வைஸும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓவர் ஆக்குபைட் எல்லாமே ஒரே வாட்டி வந்து ஃபாலோ ஆன மாதிரி இருந்துச்சு அதனால தான் என்னால் பெருசாக ப்ரொடக்டிவாக இருக்க முடியல பட் ஹெல்த்வைஸ் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிடுச்சு வீடியோஸ் பட் நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகி நல்ல நல்ல வீடியோஸாக அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஹெல்த்வைஸ் அப்படின்னா பெருசாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை பட் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுனாலையும் கிளைமேட் சேஞ்சஸ்னாலையும் இந்த ஃபீவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்ததுனால பாடி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு ரொம்ப வீக் ஆயிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் தான் மற்றபடி சீரியஸா வர எதுவுமே கிடையாது லைக் எல்லாம் ஆல் ஓகே தான் இப்போ நான் மெடிக்கேஷனில் இருக்கேன் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் நீ எப்படி எம்டெக் படிக்கிற இல்லை எங்கே படிக்கிற இல்லை என்னதான் படிக்கிற ஏதோ படிச்சுட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரிலாம் நிறையா டவுட்ஸ் வரும் ஸோ நான் என்னால் முடிஞ்சதை நான் கிளாரிஃபை பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் வந்து எம்டெக் பிஎஸ்சிக்கு அப்புறம் எப்படி படிக்கிறேன் அப்படின்றது நான் படிக்கலைங்க எனக்கு இது வந்து ஆஃபர் பண்ணது கம்பெனியில் நான் வந்து எந்த விதமான ஃபீஸ்லாம் பே பண்ணி அந்த மாதிரி வெளியிலேருந்து ட்ரை பண்ணி படிக்கிறது கிடையாது இது நான் வர வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ பேலன்ஸ் எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து என் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் சாட்டர்டே ஆர் சண்டே இதோ சாட்டர்டே கிளாஸ் இருந்தால் சண்டே வீக் ஆஃபாக இருக்கும் சண்டே எக்ஸாமாக இருந்தால் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்காது அந்த மாதிரி தான் எனக்கு போகும் ஸோ ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாளில் தான் நான் இந்த யூடியூப் ஒர்க்லாம் பார்த்துப்பேன் அண்ட் இன்னைக்கு சண்டே எக்ஸாம் இருக்குது செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது ரெண்டு எக்ஸாம் நடக்கும் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று டென்னிலேருந்து டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டூலேருந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் ஸோ டூ எக்ஸாம்ஸ் இன்னைக்கு ஒரே நாள் நடக்கும் நெக்ஸ்ட் வீக் டூ எக்ஸாம்ஸ் டோட்டலாக ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருக்கு அண்ட் ஹெக்டிகா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து பொய்யா சொல்லணும்னா ஹெக்டிகா இல்லைன்னு சொல்லலாம் உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கரெக்ட் டைமுக்கு நம்ம யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் கரெக்ட் டைமுக்கு குவிஸ் அசஸ்மெண்ட்டு லேப் ஆக்டிவிட்டீஸு எம்டிக் ரிலேட்டட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அதுவும் அதுக்குமே டெட்லைன் இருக்கும் அண்ட் யூடியூபுக்குமே நான் டெட்லைன் வச்சுருப்பேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ வச்சு டெய்லி போடணும் அப்படின்னு ஸோ அது அண்ட் வேலை ஆப்வியஸாக மண்டே டு ஃப்ரைடே வேலை ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இப்போதிக்கே எனக்கு கிடைக்கிற ஒரே ரெஸ்ட் வந்து அந்த சாட்டர்டே மட்டும் தான் நேற்று ஸோ நேற்று என்னால் என்ன முடியுமோ அதை எடிட் பண்ணி ஷூட் பண்ணி பிளான் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும் ஸ்டடீஸ் வைஸ் ப்ரிப்பரேஷன் கிடையாது லைக் அந்த கோடு போடுறது அந்த மாதிரிலாம் பட் இப்போலாம் அதுவுமே நான் பண்ணுறது எக்ஸாமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஆல்மோஸ்ட் டைம் நைன் ஃபார்ட்டி ஆக போகுது வாட்ச் இல்லை பட் நான் நைன் ஃபார்ட்டி ஆக போகுது ஸோ இதுக்கு மேலே தான் நான் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு லைன்லாம் போட்டு பத்து மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கணும் ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த டே ஃபுல்லாகவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் போகும் ஆக்சுவலி அண்ட் ரொம்ப லக்கியஸ்ட் பார்ட் என்னன்னா எனக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் ஆஃப்லைன் இல்லை ஆஃப்லைன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கும் இன்னும் நிறையா இருக்கும் ஸோ கொரோனா முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைன் இருந்துச்சு போல் கொரோனாக்கப்புறம் ஆன்லைன் ஆக்கிட்டாங்க ஸோ ஆன்லைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இப்போ நான் ஒரு எயிட் ஓ கிளாக் எந்திரிச்சா கூட டென் ஓ கிளாக் எக்ஸாமுக்கு நான் ரெடி ஆகிடலாம் பட் நான் ஆஃப்லைன்னா எப்போ எந்திரிச்சு எப்போ ட்ராவல் பண்ணி எப்போ போய் எழுதி ரிட்டர்ன் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது ஸோ டச்சுட் ஆஃப்லைன்றதுனால ஆஃப்லைன் எங்களுக்கு இல்லாதனால இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி முடிய போகுது என்ன அப்படின்றது ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுத போகலாம் இன்னொன்று எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி குளிக்காமல் போய் எக்ஸாம் எழுதுறேன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க குளிக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இப்போ எனக்கு ஃபுல் டயர்டாக இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுதிட்டு நடுவில் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் பிரேக் வரும்ல அப்போ ஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு என்னமோ ரொம்ப டயர்டாக இருக்குது காலையிலே இன்னும் எயிட் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டோம்ல சண்டே அதனால அண்ட் நேற்றுமே கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால எனக்கு குளிக்கிறதுக்கான ஐடியாவே இல்லை இப்போது ஸோ நம்ம எக்ஸாம் எழுதலாம் மறுபடியும் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அது ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அண்ட் அது முடித்த உடனே அதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு என்னடா இது எழுதிட்டே இருக்கோமே அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து எழுதுறதுனால தான் அப்படி ஸோ டைப் பண்ணி டைப் பண்ணி எழுதுகிற பழக்கமே விட்டு போனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எழுதுறதுக்கு அண்ட் அந்த ஸ்பீடாகவும் எழுதணும் ஏன்னா இருக்கிற டைமுக்குள்ளே எல்லா ஆன்சர்ஸும் எழுதி முடிக்கணும்ல ஸோ அதனால் மற்றபடி ஓகே தான் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு அம்மா அப்பா எல்லோரும் வெளியில் போயிருந்தாங்க ஸோ நான் அண்ணா மட்டும்தான் எக்ஸாம் முடிச்ச உடனே எங்கள் அண்ணா போய் எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தான் இப்போ வந்து ஆக்சுவலி செகண்ட் எக்ஸாம் ரெண்டு மணி ஆகுது இப்போது டூ டு ஃபோர் தேர்ட்டி இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதணும் ஸோ இப்போவும் நான் குளிக்கல ஏன்னால் நல்லா பிரியாணி சாப்பிட்டேன் பிரியாணியும் போன்லெஸ் சிக்கனும் இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வருது இப்போது பட் எக்ஸாம் எழுதணும் ஏன்னா இது நம்மளோட செமஸ்டர் ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ எழுதிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அண்ட் இது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சு ஸோ நான் உட்காந்து லாகின்லாம் இருந்தேன் அப்புறம் லைன்ஸ்லாம் போடணும் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது நாளைக்கு இந்த சென்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே ஸோ நாளைக்கு சண்டே நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஸோ அதை முடிச்சேன்னா ஓரளவுக்கு என்னோடய செமஸ்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஒர்க் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அது நிஜமாகவே இதை விட அது இன்னும் கஷ்டம்னு நினைக்கிறேன் இதுவாக தெருதிரலாம் அதெல்லாம் நம்ம உட்காந்து ஃபுல்லாக பண்ணணும் காலேஜ் டேஸ்லலாம் நம்ம வந்து வெளியிலேயாச்சும் வாங்கி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருவோம் லைக் யூஜி படிக்கும் போது பட் இங்கே அப்படிலாம் கிடையாது நம்ம தான் உட்காந்து ஃபுல்லாக என் டு என் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது ஒன்று ஒன்றா கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி டைமில் நம்மளோட சீனியர்ஸோட கைடன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்கு இருந்தாலும் சீனியர்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஃபோர் ஃபார்ட்டி ஃபை எக்ஸாம் முடிஞ்சு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் அப்படி ஸோ காலையில் டென்னுக்கு ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஃபைவ்க்கு முடியுது நான் டோட்டலாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு ஸ்டாமினாவே இல்லை என் பாடியில் அட்லீஸ்ட் எக்ஸாம் தானே உட்காந்துன்னா எழுதுறேன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த உட்காந்து எழுதுறதுக்கு டைமே இருக்காது எழுதி எழுதிங்க பாருங்களேன் என் கை ஃபுல்லாக தான் கிடுக்கி வச்சு அந்த குழந்தைங்களாம் எழுதுவாங்கல்ல ஏன்னா எங்களுக்கு எழுதுற பழக்கம் கண்டினியூஸாக இருந்தால் அது கை வலி அவ்வளோ தெரியாது பட் விட்டு விட்டு எழுதுறதுனால கை வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் எழுதவே முடியாது டன் வித் த டே அப்படின்னு சொல்லணுன்ட்டு தான் இருக்குது ஆனால் இன்னும் ட ஆகலை இதுக்கு மேலே தான் எக்ஸாமை தாண்டி இருக்கிற வேலைகள்லாம் ஆரம்பிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆகணும் காலையிலேருந்து குளிக்கல ஒரு விலாகை குளிக்காமே காலையிலேருந்து இவ்வளோ நேரத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் கால் வர்த் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகணும் செகண்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் எங்கள் எக்ஸாமுக்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் அதெல்லாமே எடுத்து வைக்கணும் தேர்டு எடிட்டிங் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் அது இன்னைக்கு போஸ்ட் பண்ண வேண்டியது வாய்ஸ் ஓவர் கொடுக்காததுனால என்னால் இன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இப்போவே ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ நம்ம வீடியோ போஸ்டிங் டைம் வந்து அஞ்சு மணி தான் ஸோ இன்றைக்கி அதுவும் போச்சு இது தாங்க அந்த கில்ட் ஃபீலிங்கு போடணும்னு நினைப்பேன் ஆனால் டைமே இல்லை பார்த்தீங்களா இது இது தான் நான் சொல்கிறேன் அந்த கில்ட் ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும் என்னால் முடியலையே அப்படின்னு அது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ நம்ம போய் ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க போய் டீ குடிக்கலாம் நீங்களும் ஈவினிங்கை நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பரட்டை முடிக்க வந்து நான் என்ன வைக்கணும் இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு 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 வேலை இருக்குது ஆனால் எது ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு தான் தெரியல எல்லாத்துக்கும் தாண்டி எங்கள் கண்ணு பாருங்கள் எப்படி டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வீங்கி போயிருக்கு அந்த டயர்டுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ நம்மளோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் இந்த வீக்கோட எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த வாரம் மறுபடியும் சண்டே எக்ஸாம் இருக்குது ரெண்டு எக்ஸாம் ஸோ இந்த வீக்கோடது முடிஞ்சு இப்போ நம்ம போய் டீ குடிச்சிட்டு மிச்ச வேலையை பார்க்கலாம் ஸோ வாங்க போகலாம் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு கிளைமேட் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ எப்பவும் போல் நம்ம டீயை எடுத்துட்டு குடுகுடுன்னு மாடிக்கு போய் உட்காந்து நம்ம செடி எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் அண்ட் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த செடி பார்க்குறது என்னோட பெரிய ஹாபி அது வளருதா இல்லையா அதெல்லாம் செகண்டரி பட் பச்சை பசேன்னு இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் மட்டும் போகிறது இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரையும் மாடிக்கு கூப்பிட்டு போய் உட்காரச்சுப்பேன் அண்ட் இது எங்கள் செடியில் வளர்ந்த பூ ஸோ கட்டி சாயந்தரம் சாமிக்கு வைப்போம் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில் ஆஃப்லைனெலாம் போய் எழுதுகிறவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஓமே கார்டு அதை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அண்ட் இப்போ வந்து ஈவினிங் செல்ஃப் டம்பரிங் டைம் ஸோ என்னோடய ஸ்கின் பார்த்துக்கிற டைம் இது காஃபி பவுடரும் ஹனியும் நான் வச்சு அன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் பட் எல்லாமே நேச்சுரலாக ட்ரை பண்ணுவேன் லைக் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலாக என்ன முடியுமோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவேன் அண்ட் உங்களுக்கு என்ன செகண்ட் டிகிரி படிக்க பிடிக்கும்ன்ற மாதிரி நான் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் யூலாம் சொல்லியிருந்தீங்க அண்ட் சில பேர் ஸ்கூல் கூட நான் இன்னும் முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்ன மாதிரி உங்களுக்கு ஆகணுன்ற ஆசை இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்குமே படிப்பு தான் கை கொடுக்க போகுது நம்ம எவ்வளோ தான் நம்ம டாப்பில் இருந்தாலும் படிப்புன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுருங்க ஸ்கூல் காலேஜ் ஒர்க் என்னவாக இருந்தாலுமே சரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வளர்ந்துட்டே போகலாம் படிப்பை மட்டும் எந்த ரீசனுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க என்னோடய குட்டி அட்வைஸ் ஃபேஸ்பேக்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தம்நேல் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி வேலைங்கள்லாம் இருந்துச்சு மிச்சம் இருக்கிறது ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சோன்னா நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன் அண்ட் இங்கே இருக்கிற எக்ஸாம் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ட்ரெஸ் பேக் என்னோட கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் அம்மா தைக்கிறது ஃபங்க்ஷனுக்கு போடுறது சின்ன வயசுலேருந்து வாங்கினது எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன் அது என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸு சும்மா சும்மா வச்சுக்காத நீ போடலைன்னா போடுறவங்களுக்காச்சும் கொடு அவங்க யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே புதுசாக இருக்குது கிராண்டாக வேற இருக்கு அவங்க போடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துர்லாம் ஸோ அவங்க ஹாப்பியாக போட்டுப்பாங்கள்ல సో అది సో థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్